ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு எப்படி சமோசா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைதா மாவு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல கோதுமை மாவுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஓமம் எடுத்து கையில் வச்சு இது மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறமா கால் கப் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க எண்ணெயோட அளவு வந்து சரியாக இருக்கணும் இதை வந்து எல்லா மாவுளையும் இந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மாவுளையும் ஆயில் நல்லா கோட்டாக இருக்குது இதை நீங்கள் கையில் இது மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னு வைங்க இது மாதிரி உருண்டை வருதா லைட்டாக அமுத்துனதும் அது உடஞ்சிருது இந்த அளவுக்கு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது நம்ம பூரிக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல அது மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை ஒரு விரலால் அமுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பூரி மாவு மாதிரி இதை ஒரு ஈர துணியில் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிடுறேன் அப்புறமா கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீள நீளமாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்காண்டாம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் இப்போ வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் அப்புறமா ரெண்டு தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி லைட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுறேன் இது லைட்டாக வதங்கட்டும் அப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம உருளைக்கிழங்குக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் நீங்கள் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம மாவு எடுத்து இதை வந்து அஞ்சாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிடுறேன் ஒரு கப் மாவில் வந்து அஞ்சு சமோசா வரும் நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால இதில் நமக்கு பத்து சமோசா கிடைக்கும் இதை அஞ்சு உருண்டைகளாக டிவைட் பண்ணியாச்சு இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ரவுண்டாக தேய்க்கக்கூடாது நம்ம நானுக்கெல்லாம் தேய்ப்போம்ல நீளமாக நீள் வட்டம் அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி தேய்ச்சிட்டு சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் தடியாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் இதை கொஞ்சம் இது மாதிரி மெல்லுஸாக நம்ம விரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் இப்போது லைட்டாக ஒரு விரலில் தண்ணி தொட்டுக்கோங்க இந்த இடத்துல மட்டும் நம்ம தண்ணி அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி அப்புறம் இது மாதிரி மடித்து நல்லா கையாலையும் நல்லா அமுத்தி விட்டுருங்க நல்லா ஒட்டிக்கிடும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வைக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க ரொம்ப சேர்க்காதுங்க அப்புறம் இந்த எண்டில் இதுலேயும் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து லைட்டாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி இப்படி அமுத்தி விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சமோசா இப்போ ரெடி ஆயிட்டு பாருங்கள் இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி விரிச்சிட்டு இதில் வந்து பாதி இடம் மட்டும் தண்ணி அப்ளை பண்ணிக்கிடணும் பாதி மட்டும் அதுக்கப்புறம் இது மாதிரி மடித்தாச்சு இப்போ நமக்கு ஒரு கோன் மாதிரி கிடைக்குது உள்ள திரும்பி ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எண்டில் அதில் நீளத்துக்கு தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் சென்டர்லேருந்து கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அமுத்தி விட்டுறலாம் இவ்வளோ தான் இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை சூடா வச்சு வச்சிருக்கேன் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சமோசாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுங்க அப்போ தான் நம்மளோட சமோசா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சமோசா ஆயில் எதுவுமே சுத்தமாக குடிக்கவே இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்து நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆயில் எதுவுமே குடிக்காது மீதி உள்ள எல்லா சமோசாவையும் நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பெர்ஃபெக்டான கிறிஸ்பியான கோதுமை மாவு சமோசா ரொம்ப அழகாக தயாராகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸு எனக்கு தெரியப்படுத்துங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் நல்லதே சாப்பிடுங்க நல்ல இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்